Welcome to our channel Inspire Education. TRB Polytechnic previous year question papers நம்ம ஒரு சீரியஸான வீடியோஸாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வீடியோ நம்பர் 3 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ 1 அண்ட் வீடியோ 2 பார்த்துருங்க. ஸோ திஸ் வீடியோ மைட் பி ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் போவோம். நம்ம டூ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஹோல்ஸ் ஆர் drilled in the disc of energy meter to provide option A overload compensation, option B temperature compensation, option C prevention from creeping, option D friction compensation. Direct answer namba paakradhukku munadi idha base panni namba theory first understand panikkom. And the theory concept neenga understand pannitingana neengale answer easy guess pannidalam. Okay, first idhukku namakku க்ரீப்பிங்கிற கான்செப்ட் எனர்ஜி மீட்டரில் தெரிஞ்சிருக்கணும். க்ரீப்பிங் அப்படின்னா என்னென்னா, கரண்ட் காயிலை எனர்ஜைஸ் பண்ணாமலே ப்ரெஷர் காயிலை மட்டும் எனர்ஜைஸ் பண்ணியிருக்கிறப்போ த எனர்ஜி மீட்டர் டிஸ்க் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன், கரண்ட் காயில் இஸ் நாட் எனர்ஜைஸ்ட் அண்ட் ஒன்லி ப்ரெஷர் காயில் இஸ் எனர்ஜைஸ்ட் இன் த எனர்ஜி மீட்டர் டிஸ்க். அந்த சிச்சுவேஷனில் க்ரீப்பிங்கிற ஃபினாமினன், அதாவது த எனர்ஜி மீட்டர் டிஸ்க்கு வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு இந்த ஃபினாமினன் நடக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ப்ரெஷர் காயில் கண்டிப்பாக எனர்ஜைஸ் ஆகிருக்கணும். அதுதான் நெசசரி கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. மேஜர் காஸ் இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் காம்பன்சேஷன். ஓகேங்களா, ப்ரிவென்ஷன் ஃப்ரம் க்ரீப்பிங், ப்ரிவென்ஷன் ஃப்ரம் க்ரீப்பிங். நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல, எனர்ஜி மீட்டருடைய டிஸ்க்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு பிளேஸில் ஃபிக்ஸாக இருக்கணும். ஓகேங்களா, இதை ஃபிக்ஸாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தேர் வில் பி டூ ஹோல்ஸ் இன்சர்ட்டட் இன் த எண்ட் ஆஃப் த எனர்ஜி மீட்டர் டிஸ்க். அது பாருங்கள், ரெண்டு ஹோல்ஸ் வந்து எனர்ஜி மீட்டருடைய டிஸ்கில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணியிருக்கனால என்னாகும்னா திஸ் டிஸ்க் வில் கம் இன் டு அ ஸ்டாட்டிக் பொசிஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ பிரேக்கிங் மேக்னட் சிஸ்டம். ஓகே, ஸோ ஆன்சர் டு த க்வெஸ்சன் இஸ் டு ஆப்போசிட் ஹோல்ஸ் ஆர் ட்ரில்ட் இன் த எனர்ஜி மீட்டர் டிஸ்க். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு போவோம். த டைப் ஆஃப் டேம்பிங் ப்ரொவைடட் இன் எலக்ட்ரோ டைனமோ மீட்டர் வாட் மீட்டர் இஸ் ஆப்ஷன் ஏ ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங், எடி கரண்ட் டேம்பிங், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டேம்பிங், ஆப்ஷன் டி நன் ஆஃப் த அபவ். இதுக்கு முன்னாடி இதுக்கு டேம்பிங் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டேம்பிங் அப்படின்னா நமக்கு எல்லா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் நமக்கு பாயிண்டர் இருக்கும். அந்த பாயிண்டரை வந்து டிஃப்ளெக்ஷனை நல்லிஃபை பண்ணி ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வி வில் யூஸ் அ கான்செப்ட் கால் டேம்பிங். ஓகே, அடுத்தது எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு என்னென்ன டைப் ஆஃப் டேம்பிங் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. பிஎம்எம்சி பெர்மனண்ட் மேக்னெட் மூவிங் காயில், அதுக்கு நம்ம எடி கரண்ட் டேம்பிங் யூஸ் பண்ணுவோம். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட், நமக்கு ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரோ டைனமோமீட்டர் வாட் மீட்டர்ஸ்க்கு நாம் ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் டு அவர் க்வெஸ்சன் வில் பி ஏர் ஃப்ரிக்ஷன் டேம்பிங். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர் இஸ் டன் பிகாஸ் தே பிகம் ஆப்ஷன் ஏ அக்யூரேட் ப்ரிசைஸ், அக்யூரேட் அண்ட் டைரக்ட் ரீடிங், அக்யூரேட் அண்ட் ப்ரிசைஸ். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அக்யூரேட் அண்ட் டைரக்ட் ரீடிங் தான். ஏன்னா நமக்கு மெஷர் பண்ணுற வேல்யூ அக்யூரேட்டாகவும் இருக்கணும் டைரக்டாகவும் இருக்கணும். ஸோ அக்யூரேட் அண்ட் டைரக்ட் ரீடிங் தான். ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸை இன்ஸ்பைர் எஜுகேஷனோடைய டீட்டெயில்ஸ் என்னோடய ஃபோன் நம்பர்ஸ் நான் இந்த இதில் காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் யூ கேன் மெயில் மீ. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க தமிழ்.